வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். நடிகர் கவுண்டமணியின் சொந்த ஊர் கோவை மாவட்டம் கண்ணம்மபாளையம் அருகே உள்ள பல்லக்கொண்டாபுரம். இவரின் சொந்த பெயர் சுப்பிரமணி. இவருக்கு சிறுவயதில் இருந்த நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசை. இதனால் பள்ளிக்கு செல்லாமல் நாடக கொட்டகையிலேயே காலத்தை கழித்தார். ஒரு முறை அவரது ஊரில் நாடகம் போட்டார்கள். அதில் இவர் கவுண்டர் வேடம் ஏற்று நடித்தார். இவரின் நடிப்பை பார்த்தவர்கள் அசந்து போய் சுப்பிரமணியை அன்று முதல் கவுண்டமணி என்றே அழைத்தார். இவருக்கு 15 வயதாக இருக்கும் போது சகோதரி மயிலாம்பாள் சென்னை அழைத்து வந்து பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்த்துவிட்டார். ஆரம்பத்தில் சர்வர் சுந்தரம், ராமன், எத்தனை ராமனடி, அன்னக்கிளி போன்ற படங்களில் கூட்டத்தில் ஒருவராக நடித்திருப்பார். பின்னர் 16 வயதினிலே படத்தில் காமெடியனாக அறிமுகம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் காமெடியில் பெரிய அளவில் வலம் வந்தார். சுமார் 700 படங்களுக்கு மேல் நடித்து இருக்கும் இவர் செந்திலுடன் சேர்ந்து 450 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சினிமாவில் வசனத்தில் அனைவரையும் வெளுத்து வாங்கும் கவுண்டமணி சிறுவயதில் யாரிடமும் அதிகம் பேசமாட்டாராம். இவரது மனைவி சாந்தி இவரை கவுண்டமணி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். செல்வி சுமித்ரா என்ற 2 மகள்கள் உள்ளனர். கவுண்டமணி தமிழ் சினிமாவின் கலகல கலைஞன். அவரை புறக்கணித்து தமிழ் சினிமா சிரிப்பு சரித்திரத்தை எழுத முடியாது. கவுண்டமணியின் சில மணியோசைகள் மட்டும் இங்கே. சுப்பிரமணி யாக கவுண்டமணி பிறந்தது உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள வல்லக்கொண்டபுரம். கவுண்டமணிக்கு பெரிய படிப்பெல்லாம் இல்லை, ஆனால் பேச்சில் ரஜனீஷின் மேற்கோள்கள் தெரிக்கும். பார்த்தால் காமெடியன், படிப்பில் அறிவாளி என்பார் இயக்குனர் மணிவண்ணன். பாரதிராஜாதான் கவுண்டமணி என பெயர் மாற்றினார். 16 வயதினிலே தான் அறிமுகப்படம். அம்மாவை ஆத்தா என்றுதான் ஆசையாக அழைப்பார். வீட்டை தாண்டினால் ஆத்தா காலடியில் கும்பிட்டு விட்டுத்தான் நகர்வார். மனைவி பெயர் சாந்தி. 2 மகள்கள் செல்வி சுமித்ரா. முதல் பெண்ணின் திருமணத்தின் போதுதான் அவருக்கு 2 குழந்தைகள் என்கிற விவரமே தெரிய வந்தது. அவ்வளவு தூரம் மீடியா வெளிச்சம் படாமல் இருப்பார். கவுண்டமணியை நண்பர்கள் செல்லமாக அழைப்பது மிஸ்டர் பெல் என்று. கவுண்டமணியே நண்பர்களை பட்டப்பெயர் வைத்துத்தான் கூப்பிடுவார். அவை யாரையும் புண்படுத்தாது, நகைச்சுவையாக மட்டுமே இருக்கும். ஆரம்ப கால நண்பர் மதுரை செல்வம் முதல் அனைவரிடமும் இன்று வரை நட்பினை தொடர்ந்து வருகிறார். மிக பிரபலமான கவுண்டமணி செந்தில் கூட்டணி இணைந்தே 450 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார்கள். இது ஓர் உலக சாதனை. இவர் மட்டுமே 750 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இதில் ஹீரோவாக மட்டும் நடித்த படங்கள் 12. கவுண்டமணிக்கு பிடித்த நிறம் கருப்பு. எந்நேரமும் அந்த நிறம் சூழ இருந்தால் கூட சரி என்பார். இங்கிலீஷ் கலருடா பிளாக் என்பவர். எங்கே போவதென்றாலும் ஜீன்ஸ், கருப்பு நிற பணியன் அணிந்துதான் செல்வார். உணவு வகைகளில் ரொம்ப கண்டிப்பு. பசி எப்போதும் அடங்காத மாதிரியே சாப்பிடுங்கப்பா என நண்பர்களுக்கு அறிவுறுத்துவார். பக்கா சைவம். திருப்பதி ஏழுமலையான்தான் கவுண்டமணி விரும்பி வணங்கும் தெய்வம். நினைத்தால் காரில் ஏறி சாமி தரிசனம் செய்து திரும்புவார். வாராவாரம் நடந்த தரிசனத்தை இப்போதுதான் குறைத்திருக்கிறார் கவுண்டர். சினிமா உலகில் அவருக்கு பெரிய நட்பு வட்டம் கிடையாது. ஆனாலும் சத்யராஜ், அர்ஜுன், கார்த்திக் ஆகிய மூவரிடமும் நெருக்கமாக பழகுவார். கவுண்டமணிக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன்தான். அவரின் நகைச்சுவை பற்றி அவ்வளவு பெருமிதமாக பேசுவதை கேட்டுக்கொண்டே வயிறு வலிக்கச் சிரித்து வரலாம். புகைப்பழக்கம் அறவே கிடையாது. வெளியே விழாக்கள், பார்ட்டிகள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் என எதிலும் கலந்து கொள்கிற வழக்கம் கிடையாது. தனிமை விரும்பி. ஓஷோவின் புத்தகங்களுக்கு ரசிகர். அதே மாதிரி ஹாலிவுட் படங்களை தவறாமல் பார்த்து நல்ல படங்களை நண்பர்களுக்கு சிபாரிசும் செய்வார். கவுண்டரின் தி நகர் ஆபீஸுக்கு போனால் சின்ன வயதுக்காரராக இருந்தாலும் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் சொல்வார். நாம் அமர்ந்த பிறகுதான் அவர் உட்கார்ந்து பேச்சை ஆரம்பிப்பார். கவுண்டருக்கு எந்த பட்டங்களும் போட்டுக்கொள்ள பிடிக்காது. என்னடா சார்லி சாப்ளின் அளவுக்கா சாதனை பண்ணிட்டோம், அவருக்கே பட்டம் கிடையாதுடா என்பார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிச்சயம் பெருமாள் கோயில் தரிசனமும் விரதமும் உண்டு. ஷூட்டிங் இல்லை என்றால் எப்பவும் சாயங்காலம் உட்லண்ட்ஸ் டிரைவின் ஹோட்டலில் முன்பு கவுண்டரை பார்க்கலாம். இப்போது நண்பர்களை சந்திப்பது ஆபீஸ் மொட்டை மாடியில் மாலை நடை பயிற்சியின் போதுதான். கார்களின் காதலன் கவுண்டர். 10 கார்களை வைத்திருக்கிறார். நெரிசல் நிரம்பிய இடங்களுக்கு சின்ன கார், அகல சாலைகள் உள்ள இடங்களுக்கு பெரிய கார்களை எடுத்து செல்வார். நம் சௌகரியம் பார்த்தா பத்தாது, ஜனங்க நடமாட சௌகரியம் கொடுக்கணும் என்பார். எண்ணிக்கையில் அடங்காத வாட்ச், கூலிங் கிளாஸ் கலெக்ஷன் வைத்திருக்கிறார். நடிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்தே வந்த பழக்கம் இது. டுபாக்கூர் சாமியார்களை பயங்கரமாக கிண்டல் செய்வார். மனிதனாக பிறந்தவர்களை தெய்வமாக சித்தரிப்பது ஏமாற்று வேலை என்பார். நமக்கும் கடவுளுக்கும் சாமியார்கள் மீடியேட்டரா என சாட்டை வீசுவார். ஆனாலும் தீவிர கடவுள் நம்பிக்கை உடையவர். கவுண்டருக்கு அவர் நடித்ததில் பிடித்த படங்கள் ஒன்னா இருக்க கத்துக்கணும், வரவு எட்டனா செலவு பத்தனா, நடிகன். அட என்னடா பெருசா நடிச்சு புட்டோம், மார்லன் பிராண்டோவா நானு என சுய எள்ளலும் செய்து கொள்வார். மறக்க வேண்டியது நன்றி மறந்தவர்களை, மறக்கக்கூடாதது உதவி செய்தவர்களை என அடிக்கடி குறிப்பிடுவார்.
ஒருவரை எதிரி என நினைத்துவிட்டால் அவர்களை அப்படியே புறக்கணித்து விடுவார். ஆனால் நண்பர்கள் கோபித்தாலும் அவரே சமாதானத்துக்கு போவார். சமீபத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சைக்கு பிறகு குணமானார் கவுண்டர். அப்போது மருத்துவமனைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வந்த போன் கால்கள் மெயில்கள் கணக்கில் அடங்காதவை. அதை பற்றி பேசினால் சிரிப்பு அரசனின் கண்களில் நீர் சுரக்கும். இந்த வீடியோவை முருதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.